மகிமை தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் மகத்துவம் உள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் நேற்று இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 आराधने जीवन आराधने संगीत साक्षी नेरम काणिकैन पगुदी देव सेइदी कर्त्तरुडैय पंदी एल्लावत्रैयुम कर्त्तरुंगलुक्कु आशीर्वादमाग मात्री तरुम्पडि नाम जेबिक्किरोम हल्लेलूया आवि आत्मा शरीरत्तै कर्त्तर परिशुद्धपडुत्ति ओरु विसै कूड देवनुक्कु आराधनै सेय्यम्पडि कर्त्तरुंगलै आयत्तपडुत्तुम्पडियाग उम्मै नोक्कि नाम जेबिक्किरोम लोर्ड उम्मुडैय पिडिविदाग तुदि गन महिमैल्लाम उम्मैक्के सेलुत्तुगिरोम Yeah.
Hallelujah, hallelujah, hallelujah.
அனைத்தையும் அருளிடும், எனக்கென ஈந்திடும், வலக்கரம் என்னை தாங்கிடும் என் தேவனே. இந்த பாடலை பாடுவோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேன் என் தேவனே. இந்த கர்த்தருடைய பந்தி அன்றைக்கு திருவிருந்த ஆராதனை ஞாயிறாக இன்றைக்கு அவருடைய சிலுவை நிழலிலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினால தேவன் நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கின்ற விடுதலைகளையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நாம் உறுதிசெய் தேவ சமூகத்தில் உறுதிப்படுத்திக் கொண்டு அனைத்தையும் அருளுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அனைத்தையும் அருளுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, அனைத்தையும் அருளுகிறவரே, அனைத்தையும் கொடுக்கிறவரே. உம்முடைய சொந்த பேர், சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவையே எங்களுக்காக தந்தவர், எங்கள் பாவங்களையும் சாபங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்க்கும்படி உம்முடைய சொந்த குமாரனாக இயேசுவையே எங்களுக்கு தந்தவர், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி, மற்ற எல்லாவற்றையும் தராதி இருப்பது எப்படி, எல்லாவற்றையும் எங்களுக்கு தருவீர் ஆண்டவரே. அருளிடும் எனக்கென தந்திடும், அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும், பலக்கரம் என்னை உயர்த்திடும் தேவரே, பலக்கரம் என்னை உயர்த்தி அலைகளையும் பதராக்குவே என்று
எங்கள் நோய்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தவரே. பலவீனங்களை எல்லாம் சுமந்து தீர்த்த தெய்வமே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ராம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் அறிக்கை செய்வோம், நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்தீரப்பா, சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தி. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த காலைகளிலே ஆண்டவரே ஒரு விசை கூட சிலுவையின் பெரும் துளிகள் எங்கள் மேல் இந்த வேளையில விழுவதாக. ஆண்டவரே எங்கள் சாபங்கள் பாவங்கள் ரோபங்கள் அடிமைத்தனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சிலுவையின் மரணத்தினாலே பரிகரிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. Oh, God.
அசுத்தங்களை வெறுப்பது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை நம்முடைய சரீரத்திலே சுமந்து செல்வது. ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்திற்குள்ளாக ஜீவிப்பது. இவைகள்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த சிலுவையாக இருக்கின்றது. ஹல்லேலூயா, இந்த சிலுவை நம்முடைய வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரும். சிலுவை நம்முடைய வாழ்க்கையில ஆனந்தத்தை கொண்டு வரும், பரிசுத்த சிந்தையை கொண்டு வரும், பரிசுத்த வாழ்க்கையை கொண்டு வரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த சிலுவை நம்மை அன்புள்ளவர்களாக மாற்றும், இந்த சிலுவை நம்மை பண்புள்ளவர்களாக மாற்றும், தேவனுக்கு நெருக்கமானவர்களாக இந்த சிலுவை நம்மை மாற்றும். ஹல்லேலூயா. கை காலிந்து சிந்தரோடன்று சென்னிவீனா, கை காலிந்து சிந்துரோ Hallelujah.
நேசிக்கிற ஒரு அன்பை தருவாராக கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை ஆண்டவர் சீர்படுத்தி திடப்படுத்தி அவர் நிலை நிறுத்துவாராக என்று சில வேதத்தில் வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே இந்த பாடுகள் கொஞ்ச காலங்கள் தான் ஹல்லேலூயா தேவன் நம்மை சீர்படுத்துவார் தேவன் நம்மை திடப்படுத்துவார் தேவன் நம்மை நிலை நிறுத்துவார் நீங்கள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில மாய்ந்து போக மாட்டீர்கள் நீங்கள் தேய்ந்து போக மாட்டீர்கள் நீங்கள் ஓய்ந்து போக மாட்டீர்கள் நீங்கள் விழுந்து போக மாட்டீர்கள் ஏனென்று சொன்னால் இந்த பாடுகள் கொஞ்ச காலங்கள் தான் தேவன் நம்மை சீர்படுத்திக் கொண்டிருக்கிறார் தேவன் நம்மை திடப்படுத்திக் கொண்டிருக்கிறார் சீர்படுத்துதல் திடப்படுத்துதல் அதற்கு பின்னால தேவன் நம்மை நிலை நிறுத்துவார் கர்த்தருக்காக வாழ இந்த பூமியிலே நிலை நிறுத்துவார் ஜனங்கள் முன்னாலே நிலை நிறுத்துவார் தேசத்திற்கு முன்னாலே நிலை நிறுத்துவார் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை ஹல்லேலூயா நம்முடைய முகங்கள் செத்து போவதில்லை ஹல்லேலூயா தேவன் நம்மை கிருபையினால் இடை கட்டுவார் சோர்ந்து போகாதீர்கள் தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியருடைய பரிசுத்த அக்கினி நம்மேல் பற்றி எரியும்படியாக எல்லார் கரங்களை தட்டி கர்த்தருக்கு சோதனை பண்ணுவோம் அந்நியவாசிகளை பேசி பரிசுத்த ஆவியானவரே மகிமையின் அபிஷேகத்தினாலே நிரப்புகிறாக ஒரு வீசி கூட எல்லா கட்டிகள் உடையட்டும் எல்லா துணங்கள் புரியட்டும் சோர்வின் ஆவிகள் விலகட்டும் நாமத்தினாலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா வெள்ளங்களை மாற்றுகிறவர் எரிகோவின் கோட்டைகளை உடைக்கிறவர் அந்தகார வல்லமைகளை முற்றிலுமாக கடித்துக் கொள்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் எல்லோருக்கும் இருக்கிறீர் அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே தொடர்ந்து பரிசுத்த ஆவியான நம்முடைய ஆராதனையில நம்மை பொறுப்பெடுத்து வழி நடத்தும்படி ஆகணும் எல்லாரும் கர்த்தருக்கு சோதனை பண்ணுவோம் ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் நம்மோடு இருக்கும்படியாக கர்த்தருக்கு சோதனை பண்ணுவோம் ஹல்லேலூயா 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 சோதனை தொடர்ந்து தேவன் நம்முடைய ஆராதனை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா உள்ளத்தினால் திருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா ரைஸ் அக்கம்மா ஜெபம் பண்ணுங்க மைக்ல ஜெபம் பண்ணுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே இந்த ஓய்வு நாளை பரிசுத்த ஓய்வு நாளை கனப்படுத்த நீங்க உதவி செய்தீரே உமக்கு நன்றி ஆண்டவர் எங்களை எல்லாம் ஒன்று கூட்டி சேர்த்தீரே உமக்கு நன்றி செலுத்துக்கிறமை தகப்பனாய கர்த்தா இல்லா யாருக்கும் இல்லாத சில ஆக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே உமக்கு நன்றி செலுத்துக்கிறமை தகப்பனாய கர்த்தா இந்த பந்தியை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறமை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பரிசுத்த கர்த்தால நீங்க ஒவ்வொருவரையும் நீ தொட்டு சுகமாக்க வேண்டுமான வேலையை செபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனாய கர்த்தா கொடுத்த இந்த வேலைகளுக்காக நன்றி செலுத்துக்கிறமை ஆண்டவரே அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதிக்கிற தகப்பன் ஆண்டவரே நீர் அதை ஆசீர்வதித்து அதை நாங்கள் பருகும் போது என் தேவனாய கர்த்தாவே அதுக்குண்டான வேளாண் நீங்க கட்டளையிட வேண்டுமான செவிக்கிறோம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் வந்தவர்களை பிணத்தால இடை கட்டுவீராக சுகத்தால இடை கட்டுவீராக ராஜா வேளாண் கொண்டு தினமனதா இருந்து சொன்னீங்களா ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா எல்லாவற்றையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி சங்கீத பகுதி நேராக கடந்து செல்வோம் விட்டர் அவர்கள் முன்பதாக சங்கீத பகுதியை சங்கீத பகுதி நமக்காக ஒரு 5 நிமிடம் சங்கீத பகுதியை நாம் தியானித்து கடந்து செல்வோம்
பிரைஸ் லார்ட் ஹalleluya ஹalleluya கர்த்தருக்குள்ள எப்படி சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிற சொல்லி துணிப்பெல்லாம் நம்ம வாசிக்கிறபடியாக கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக நம்மளுடைய பலனாக இருக்கிறது. சங்கீதம் 132 சங்கீதம் வாசிக்கலாம். 132 சங்கீதம் ஒவ்வொரு வசனம் மாறி மாறி நம்ம வாசிக்கலாம். 132 சங்கீதம் முதல் வசனம் வாசிக்கிற இரண்டாவது வசனத்தை நீங்களும் சேர்ந்து வாசிங்க. 132 சங்கீதம் ஆரோகண சங்கீதம். கர்த்தாவே தாவீதையும் அவருடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டில் மேல் ஏறுவதும் இல்லை, கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். இதோ அதன் செய்தியை கேட்டு வடத்தின் வெளியில் அதை கண்டோம். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதப்படியில் பணிவோம். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்களாக. உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனம் மேல் வைப்பேன் என்றும் கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேக பண்ணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்த பண்ணினேன். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவன் சத்துருக்களை ஒட்டத்தை ஒதுக்குவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் போக்கும் என்றான். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த சங்கீதம் பார்க்கும் பொழுது ஒரு பொருத்தன சங்கீதமா இருக்கிறது. உட்காரலாம். தாவீது பண்ண ஒரு பொருத்தன சங்கீதம். இந்த பொருத்தனைய தாவீது எடுக்கும் பொழுது அவருடைய சூழ்நிலை பார்க்கும்போது முதலாம் வசனத்தை அப்படியா வாசிக்கிறோம். கர்த்தாவே தாவீதையும் அவருடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். இந்த பொருத்தனை எடுக்கிற நேரத்துல தாவீதுக்கு என்ன இருந்துச்சா? உபத்திரவம் இருந்தது சொல்லி அதுல வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த காலகட்டங்களில நம்முடைய வாழ்க்கையில என்னது உபத்திரவத்தின் பாதையில கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ஒன்றரை வருட காரணமாக பயங்கரமான உபத்திரவம், இழப்புகள், பலவித சூழ்நிலையெல்லாம் மாறி இருக்கிறது. அல்லேலூயா. ஆனாலும் இந்த நாட்களிலும் ஆண்டவர் சொல்றாங்கன்னா நம்ம என்ன பொருத்தனை எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. என்ன தாவீது பொருத்தனை எடுத்தாருன்னா, நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும். நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலம் காணும் மட்டும், என் வீடாய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாய கட்டில் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதில்லை என்று சொல்லி என்ன ஒரு பொருத்தனை பண்ற. நல்லா கவனிங்க. நமக்கு எல்லாம் செல்வாக்கு பொருள் எல்லாமே சுகபோகமா இருக்கும் பொழுது நம்ம செய்யற காரியம் வேற. அது வந்து ரெண்டாவது எல்லாமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, பயங்கர உபத்திரவம், போராட்டம், கண்ணீர், வேதனை, நிந்தன, அவமானம், ஒரு ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை. அந்த சூழ்நிலை மத்தியில ஆண்டவருக்கு நம்ம இப்படி பொருத்தனை பண்ண முடியுமா? அவன் சொன்ன என்ன சொல்றேன்னா, நான் கர்த்தருக்கு ஒரு இடத்த, எனக்கு உபத்திரவம் தான், எனக்கு போராட்டம் தான், எனக்கு பிரச்சனை தான், எனக்கு வேதனை தான், வெறுக்கப்பட்ட சூழ்நிலை தான், ஆனா இந்த சூழ்நிலை என்ன பண்ணுவேன், கர்த்தருக்கு ஒரு இடத்த ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுவேன்னு சொல்லினது அவர் தீர்மானம் எடுக்கிறான். அல்லேலூயா. அடுத்ததா பாக்குறோம். வீடு கூட அதுக்கு பொறுத்தனை என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணு சொல்லிட்டு அது நிறைவேறது வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, நான் என்னது என்ன கூடாரத்துல என்ன வீட்டுல நான் பிரவேசிக்க மாட்டேன், என் படுக்கை கட்டில் மேல நான் ஏற மாட்டேன்னு சொல்லினது அவர் பொறுத்த நடக்கிறார். அல்லேலூயா. ஒரு கடினமான காரியம். அல்லேலூயா. உபத்திரவத்தின் பாதையில இருக்கும் பொழுது எல்லாம் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும், ஆனா கடினமான காரியம். ஆனா அந்த பொருத்தனை எடுத்து என்ன பண்றான்னா அவர் நிறைவேற்றுகிறார். ஏன்னா அஞ்சாவது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினேன். அப்ப யாருக்கு பொருத்தனை பண்றான்னா, யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்றார். அப்ப யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணும் பொழுது அதை நிறைவேற்றக்கூடிய பலத்தை யார் தருவார்? தேவன் தருவார். அல்லேலூயா.
அந்த விசுவாச தாவீதுக்குள்ள இருந்தபடியால தேவனுடைய அன்பினால அதிகமா இருக்கப்பட்டபடியால தேவன் அன்பினால அன்பில அதிகமா வாஞ்சா இருந்தபடியால தாகமா இருந்தபடியால அவர் என்ன பண்றாருன்னா ஆடு மேய்க்கும் பொழுது அவர் பெருத்த பொருத்தம் எடுக்கிறாரு ராஜாவா இருக்கும் போது பொருத்தம் எடுக்கிறாரு ராஜ பதவியிலிருந்து தள்ளப்படும் போது அவர் பொருத்தம் எடுக்கிறாரு ஹல்லேலூயா தேவனுடைய வாசஸ்தலத்தை குறித்து அவருக்கு எப்படி இருந்தது ஒரு தாகம் இருந்து கொண்டே இருந்தது தேவனுடைய வீடை குறித்து எப்படிதும் ஒரு தாகம் இருந்து கொண்டே இருந்தது ஹல்லேலூயா அதான் சொல்றாரு வைப்பேன் உன் குமாரர் என் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் சிங்காசனம் மேல் வீற்றிருப்பார் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையா ஆணையிட்டார் அவர் தவறமாட்டார் நம்ம தேவனுக்கு என்று சொல்லி ஒரு காரியத்தை முன்னெடுக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியத்துல நம்ம என்ன அதை முன்னெடுத்து நடந்து செல்லும் பொழுது ஆக என்ன பண்ணாரா நம்மளுடைய காரியத்தை என்னது அவர் ஆஸ்வதிக்க தேவனா இருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா எந்த காரியமும் சரி எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் சரி என்ன காரியமும் சரி தேவனுக்காக நம்ம செய்யக்கூடிய காரியத்தை நினைவில் வைக்கிறார் நினைவில் வைக்கிற மாத்திரமல்ல அதை நிறைவேற்றுவதில் அவர் உண்மையில தேவனா இருக்கிறார் இந்த காலகட்டங்களில நம்ம நிறைய நேரங்களில என்னது ஆண்டவருக்கு அதை செய்ய எது செய்ய மனசுல வாங்கியார் விருப்பம் இருப்போம் ஆனா அதை செய்யக்கூடிய முடியாதபடிக்கு சூழல் இருக்கும் விரும்புகிற இன்னொரு வருஷம் சொல்றது நீங்களே என்னுடைய ஆலயமா இருக்கு சொல்லி அப்ப நீங்களும் நான் என்னது அவருடைய ஆலயமா இருக்கிறோம் அல்லேலூயா அப்ப இதுல என்னது ஆண்டு தங்க விருப்பப்படுகிறார் அது மாத்திரமல்ல வாசப்பட விருப்பப்படுகிறார் அதுக்கடுத்து பதினேழு வசனம் அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் நான் அபிஷேகம் பண்ணுவதற்காக ஒரு விளக்கை ஆயத்து பண்ணி எங்கெல்லாம் நடக்குன்னா தேவருடைய ஆலயத்துல வாசஸ்தலத்துல நடக்கிற காரியம் அப்போ ஆண்டவருக்காக நம்ம காரியத்தை செய்யும் பொழுது பொருத்தனை செய்து வாசஸ்தலத்தை அவரை வாஞ்சிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நம்ம என்னது நான் அபிஷேகம் பண்ணுவதற்கு விளக்கை ஆயத்து விளக்கு என்பது என்ன குறிக்குன்னா பிரகாசத்தை குறிக்கும் அல்லேலூயா எழுந்து பிரகாசி கொடுக்க ஒரு ஆசிரத்தை குறிக்கும் குறிக்கும் ஆனால் ஆண்டவருக்காக நம்ம காரியத்தை பொருத்தனையா எடுத்து செய்யும் பொழுது அவருக்காக சொல்லி நம்ம நம்முடைய வாழ்க்கையில அப்படியாக நம்ம வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டு என்ன பண்றாருன்னா அங்க தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்கும் கொம்பு என்னன்னா அது ஒரு ஆசிரவாதம் உயருகிறது கொம்பேனாது கீழே போக கொம்பேனாது உயர உயர்வு குறிக்கும் அல்லேலூயா அப்படியாக ஆண்டவர் நமக்கு அப்படியே ஆசிரம் தருவதற்கு அவர் வல்லமை தேவனா இருக்கா நம்ம வாழ்க்கையில உத்தரவந்தான் குறித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தேவனுடைய அன்பை குறித்து தேவன் மேல தெரிந்து கொண்ட அந்த காரியங்களை குறித்து நம்ம அக்கறை உள்ளவர்களாக பொருத்தனை எடுத்து ஒருவேளை அழிந்து போகிற ஜனங்களுக்காக செபிக்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்துக்காக செபிக்கும் பொழுது ஊழியத்துக்காக செபிக்கும் பொழுது ஊழியக்காரர்காக செபிக்கும் பொழுது ஊழியக்காரர்களுக்காக தாங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சந்தேக வாழ்க்கையில அந்த ஆசுவாதம் கண்டிப்பா கர்த்தர் நமக்கு தருவார் அல்லேலூயா அல்லேலூயா அது எப்படிப்பட்ட ஆசுவாதமா நான் அபிஷேகம் பண்ணத விளக்கை ஆயத்த பண்ணுவேன் அவன் சத்துருக்களுக்கு வெக்கத்தை கொடுத்துவேன் அவன் மீதிலோ அவன் கிரீடம் போக்கும் ஆண்டவர் என்ன பண்ண நம்முடைய தலையில என்ன ஒரு கிரீடத்தை ஒருவேளை அந்த உலகத்துல அந்த கிரீடம் கிடைக்காம இருக்கலாம் அது எங்க கிடைக்கும் பரலோகத்துல அந்த கிரீடம் நமக்கு கிடைக்கும் அல்லேலூயா அந்த கிரீடத்தை நோக்கி நம்ம ஓட பண்ணியது அவசியமா இருக்கு நாளில் அப்படியாக தேவனுக்கு முன்பதாக ஒரு பொருத்தனை எடுங்க தேவனுக்காக ஏதாவது ஜீவன நாட்களில் ஒரு காரியத்தை செய்யணும் ராஜ்யத்துக்குரிய காரியம் செய்யணும் தேவனுடைய ஆலயத்துக்குரிய காரியத்துல வைராக்கியமுள்ளவனா இருக்கணும் பக்தி உள்ளவனா இருக்கணும் வாஞ்சவனா இருக்கணும் சொல்லி என்னது ஒரு பொருத்தனை கத்தருக்காக காரியம் செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கைய உங்க குடும்பத்துடைய வாழ்க்கைய பிள்ளைய வாழ்க்கை கத்தர் ஆசீர்வதிப்பார் ஆமென் உம்மை முழு செலத்தோடு
மூலமாக இடைப்படுவீராக.
நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். லூக்காவின் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது மறுபடியும் வாசிங்க பிரதர். நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய பந்தி அன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் வார்த்தார். எண்ணெயும் திராட்சரசமும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ வேத புத்தகத்தில் வாசிக்கிற பொழுது எண்ணெய் வேதம் முழுவதும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணெய் பிரசங்கில வாசிக்கிற பொழுது முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் உள்ளத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களே சொல்லுவோம், எண்ணெய் என்ன செய்கிறதாம்? முகக்கலையை உண்டு பண்ணுகிறது. ஹல்லேலூயா. அடுத்து எண்ணெய் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், விளக்கு எரிய வைக்கிறது. ஆமென். அடுத்து எண்ணெய் என்ன செய்கிறது? முகக்களை உண்டு பண்ணுகிறது, விளக்கு எரிய வைக்கிறது. எண்ணெய் நமக்கு ஆகாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ எண்ணெயும் திராட்சரசமும் புரண்டோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உபாகமத்தில். எண்ணெயும் திராட்சரசமும் புரண்டோடும் ஆலைகளில் என்ன செய்யும்? புரண்டோடும். அப்போ எண்ணெய் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்முடைய வாழ்க்கையில. எண்ணெய் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. எண்ணெய் இல்லாம சமையல் பண்ண முடியுமா? முடியாது. எண்ணெய் இல்லாமல் விளக்கு எரியுமா? எரியாது. எண்ணெய் இல்லாமல் நம்முடைய சரீரம் இருக்க முடியுமா? முடியாது. எண்ணெய் என்பது நம்முடைய சரீரத்திற்கு ஆரோக்கியத்தை தருகிறது. எண்ணெய் என்பது நம்முடைய எலும்புகளுக்கெல்லாம் அது ஊனாக மாறுகிறது. அப்ப எண்ணெய் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். அதே போல திராட்சை ரசம் வேத புஸ்தகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆவியாகமம் முதற்கொண்டு கடைசி வரைக்கும் வாசிப்போமானால் திராட்சை ரசத்தை குறித்து சொல்லாத இடமே இல்லை. ஆமென். திராட்சை ரசம் ஜீவன் உள்ளவரை களிப்பாக்குகிறதா? திராட்சை ரசம். ஆமென். ரெண்டு விதமான திராட்சை ரசங்கள் உண்டு. ஒன்று என்னது? புளிப்பில்லாத திராட்சை ரசம். இன்னொன்று புளிக்க வைத்த திராட்சை ரசம். புளிப்பில்லாத திராட்சை ரசம் பரிசுத்தமானது. அல்ல, புரிந்து கொள்ளுங்க. புளிக்காத திராட்சை ரசம் பரிசுத்தமானது. அது தேவனுடைய பிள்ளைகள் பயன்படுத்த கூடியது. தேவன் அதை பயன்படுத்த சொல்லி இருக்கிறார். காணாவூர் கல்யாண வீட்டிலே கொடுக்கப்பட்ட திராட்சை ரசம் புளிப்பற்றது. அல்லேலூயா. அங்கே நோவா குடித்த திராட்சை ரசம் புளிப்பு உள்ளது. ஆகவேதான் புளிப்பு அதிகமாக வருகிற பொழுது மனுஷனுக்கு என்ன ஆகிறது? மயக்கம் வருகிறது.
திருடன்
மனுஷனை இந்த மனுஷர்களை ஏமாற்றுகிற உலகத்தை ஏமாற்றுகிற சத்துருவை குறித்து கீழே விளத்தலப்பட்ட சத்துருவை குறித்து தான் வேதம் திருடன் ஆண்டவர் அதை திருடன் அவனை திருடன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த திருடன் என்ன செய்கிறானா, கொல்லுகிறான், நம்மிடத்தில் உள்ளதை பிடுங்கிக் கொள்கிறான், அழிக்கிறான், குற்றுயிராக விட்டு போகிறான். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், பிசாசிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படி விடப்பட்ட மனுஷனை அவன் ரோட்டோரமாக அவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். இதை ரெண்டு பேர் பார்க்கிறார்கள். யார் யாரு? அங்கே 31 வாசிக்கிற போது, அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். 32 ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பாருங்க, ரெண்டு பேரும் விலகி போனார்கள். 33 பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு, பாருங்க, சமாரியன் ஒருவன் பிரயாணப்பட்டு அதே வழியே வருகிறான். அந்த குற்றுயிராய் விடப்பட்டவனை பார்க்கிறான். குற்றுயிராய் கள்ளர் கையிலே சிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த மனுஷனை பார்த்து அவன் பக்கமாய் விலகி போகாமல் கிட்ட வருகிறான். அல்லேலூயா. கிட்ட வந்து அவனுடைய காயங்களை பார்க்கிறான். அவன் பார்த்தால் அவன் மிகவும் அடிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு வஸ்திரங்கள் உரிந்து கொள்ளப்பட்டு அவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறதை அவன் பார்த்த உடனே அவன் கிட்ட வந்து அவனை கண்டு மனதுருகுகிறார். அல்லேலூயா. ஒரு மனதுருக்கம் வருகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கள்ளர் கையில் நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது. மெயினான பாயிண்ட், நாம் கள்ளர் கையில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. கள்ளர்னா யாரு? அந்த அசுத்த சத்துருக்கள், அசுத்த மனுஷர்கள் கையிலே நாம் சிக்கிக் கொள்ள கூடாது. சிக்கிக் கொண்ட அந்த மனுஷனை நல்ல சமாரியன் பார்த்து அவரை கண்டு மனது உருகினார். அடுத்து என்ன செய்தாரா? கிட்ட வந்து அவனுடைய காயங்களை பார்க்கிறார். கிட்ட வந்து அவனுடைய காயங்களை பார்க்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒருவேளை நீங்களும் ஏதோ நிலைமையில காயப்படுத்தப்பட்டு குற்றுவீடாக்கப்பட்டு சாலை ஓரமாய் கிடக்கின்ற ஒரு மனுஷனை போல நீங்கள் காணப்படலாம். பிசாசு உங்களை சேதப்படுத்தியிருக்கலாம், நோய் உங்களை சேதப்படுத்தியிருக்கலாம், மனுஷர்கள் உங்களை குற்றுவீடாக விட்டு போயிருக்கலாம். நீங்கள் அதிலே அழிந்து போக மாட்டீர்கள். உங்களை நம்மை கண்டு மனது உருகிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நல்ல சமாரியன் ஆகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்ல சமாரியன் வந்து காயங்களில் எண்ணெயை, அந்த காயத்தின் மேல எண்ணெயை போட்டு அவர் பாருங்க,
அந்த சமாரியன் வருகிற பொழுது அவர் கையில் என்ன வச்சிருந்திருக்கிறார்? எண்ணெய் ரெடியே கையில வச்சிருந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் புத்தி உள்ள ஒரு மனுஷன். கையில எண்ணெய் ரெடியாக வச்சிருந்திருக்கிறார். பிரயாணமாய் போகிற பொழுது கையில எண்ணெய் அவரிடத்துல உண்டு. புத்தி இல்லாதவர்கள் எண்ணெய் இல்லாமல் போனார்கள். அவர்கள் மடவாளனை சந்திக்க முடியவில்லை. ஆனால் இந்த நல்ல சமாரியன் தன் கையில் எண்ணெயை எப்பொழுதும் வைத்திருந்திருக்கிறார். அந்த எண்ணெயை அவருடைய காயங்களில் ஊற்றி அந்த காயத்தை அவர் கட்டுகிறார். அல்லேலூயா. நீங்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம், நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் நொறுக்கப்பட்டிருக்கலாம், பல நிலைமையிலே நீங்கள் உடைந்து போனவர்களாக நீங்கள் காணப்படலாம். பயப்படாதீர்கள். சத்ரு உண்டாக்கின காயங்களை அபிஷேகம் என்கிற எண்ணெய் மாற்றும். வியாதி உண்டாக்கின காயங்களை அபிஷேகம் என்கிற எண்ணெய் ஆற்றும். மனுஷர்கள் உண்டாக்கின காயங்களை தேவனுடைய எண்ணெய் அதை ஆற்றும். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். ஆண்டவரே, உம்முடைய எண்ணெய், உம்முடைய எண்ணெய் ஆண்டவரே என்னுடைய காயங்களில் இறங்கி வரட்டும். உம்முடைய எண்ணெய் என்னுடைய காயங்களில் இறங்கி வரட்டும். அல்லேலூயா. என்னுடைய உச்சம் தரை முதற்கொண்டு உள்ளம் கால் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தின் எண்ணெய் என்னுடைய உள்ள அவயவங்களிலும் வெளி அவயவங்களிலும் ஊற்றப்படட்டும். அது காயங்களை ஆற்றட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் எண்ணெய் உள்ளவர்களாக மாற்றும், எண்ணெய் ஆயத்தமாய் வைத்திருக்கிறவர்களாக மாற்றும், அபிஷேகத்தின் நிறைவு உள்ளவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்யப்போற அப்படி நாளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இரண்டாவதாக அவர் திராட்சை ரசத்தையும் வார்த்து. ஆமென். திராட்சை ரசத்தை அவர் என்ன செய்கிறார்? அவர் குடிக்கும்படி கொடுக்கிறார். திராட்சை ரசத்தை அவர் ரெடியா வச்சிருந்திருக்கிறார். வழி பிரயாணம் ஆகி போகிற பொழுது அவர் திராட்சை ரசத்தையும் ரெடியா வச்சிருந்திருக்கிறார். அந்த குற்றவியலாய் கிடந்தவனுக்கு எண்ணெய் ரொம்ப அவசியம். அடுத்து அவன் தேர்தல் அடைவதற்கு அவனுக்கு திராட்சை ரசம் அவசியம். உன்னத பாட்டில் வாசிக்கிற பொழுது திராட்சை ரசத்தினால் எண்ணெய் ஆற்றுங்கள், தேற்றுங்கள், நான் நேசத்தினாலே சோகம் அடைந்திருக்கிறேன். அப்போ சோகம் அடைந்தவர்களுக்கு, காயப்பட்டவர்களுக்கு, ஆறுதல் அற்றவர்களுக்கு, பலவீனமானவர்களுக்கு திராட்சை ரசம் ரொம்ப அவசியம். அல்லேலூயா சொல்வோம். அந்த திராட்சை ரசத்தை அந்த கள்ள கையில் அகப்பட்ட மனுஷனுக்கு கொடுத்து உடனே அவர் கொஞ்சம் தெம்பாயிட்டாரு. அந்த எண்ணெய் ஊற்றின உடனே அவருடைய காயங்கள் ஆற ஆரம்பித்து விட்டது. பிளட் போயிட்டு இருக்கு, லாஸ் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டாரு, எண்ணெய் ஊத்திட்டாரு. ஊத்தின உடனே அந்த காயப்பட்ட மனுஷனுக்கு எவ்வளவு ஒரு ஆறுதல் உண்டாயிருக்கும். யாருமே அவனை கண்டுகொள்ளவில்லை. அந்த எண்ணெய் அவருடைய காயங்கள் மேல ஊற்றின உடனே அவர் தெம்பாயிட்டாருங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. காயங்களுக்கு எண்ணெய் அவனுடைய வாய்க்கு என்னது? திராட்சை ரசம். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். எவ்வளவு நேரம் அவன் துடிதுடித்து காணப்பட்டானோ தெரியவில்லை, நாவரண்டு காணப்பட்டிருப்பானோ தெரியவில்லை. அவனுக்குள்ள அந்த திராட்சை ரசத்தை அவன் வாயில ஊற்றின உடனே அவன் தெம்பலைந்து விட்டான். அல்லேலூயா சொல்லுவோம். Praise the Lord. அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவின் பாடும் மரணங்களில் உண்டான அந்த வல்லமையை குறிக்கிறது. இந்த நாளில் கர்த்தருடைய பந்தியில நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அவருடைய சரீரமாகிய அப்பத்தையும்
அவருடைய இரத்தமாகிய திராட்சை ரசத்தையும் நாம் பானம் பண்ணி அதை ஆசரிக்கிறபொழுது கள்ளர் கையில் அகப்பட்ட ஜனங்களாய் இருக்கின்ற நமக்கு ஒரு விசை கூட அவருடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி வரும். அந்த எண்ணெய் நம்மை ஆற்றும், திராட்சை ரசம் நம்மை தேற்றும். ஹல்லேலூயா. அடுத்தவருடைய காயங்கள் அவர் பேண்டேஜ் பண்றாரு. காயங்கள் அவர் என்ன செய்யறாரு? பேண்டேஜ் பண்றாரு. அது வந்து நல்ல காயங்களை கட்டுறாரு. அப்போ காயங்களை கட்டுற அளவுக்கு அவர்கிட்ட என்ன இருந்திருக்கு? ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு அதுல வந்து மெட்டீரியல்ஸ் வச்சிருந்திருக்கிறார். காயங்களை கட்டுறதுக்கு என்ன வச்சிருந்திருக்கிறார்? ஆத்திரசம் வச்சிருந்திருக்கிறார். அடுத்து என்ன வச்சிருக்கிறாரு? காயங்களை கட்டுவதற்கான மெட்டீரியல்ஸ் அவர் வச்சிருக்கிறாரு. காயங்களை கட்டினாரு. ஆமென். அப்படியே தன் சுய வாகனத்தின் மேல ஏற்றினாரு. அவர் எங்க கொண்டு போனாரு? அப்படியே சத்திரக்காரன் இடத்திற்கு கொண்டு போய் அங்க விட்டாரு. ஹல்லேலூயா. சத்திரக்காரன் என்பது என்ன? ஹாஸ்பிட்டல். சத்திரக்காரன் என்னதுங்க? ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் விட்டாரு. அன்றைக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் விட்டாரு, மருத்துவமனையில விட்டாரு. அவனை பராமரிக்கும்படியாக சொன்னாரு. அவன் வழியில இல்ல, உயிர் போகிறவனாக இல்ல, அவன் ஒரு பாதுகாக்கப்படுகிற ஒரு இடத்துல அவன் போய் சேர்ந்தான். எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய பிள்ளைகளை வலியோரமாக நீங்க இல்ல, நல்லா புரிஞ்சுக்கீங்க. தனியாக நீங்க இல்ல. ஆமென். நீங்கள் குற்றுயிராக நீங்க இல்ல. நீங்கள் அனாதியாக அல்ல. இல்ல, அனாதியாக கிடையாது. ஒன்றும் இல்லாதவர்களாக நீங்கள் கிடையாது. நீங்க காயப்படுத்தப்பட்டவராக கிடையாது. நீங்க போராடி கொண்டிருக்கிறவர்களாக கிடையாது. இந்த காலை வேளையில், ஆராதனை வேளையில் எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். மிச்சமுள்ள வார்த்தைகளை வசனங்களை வருகிற வாரத்தில் நாம் தியானிப்போம். இன்றைக்கு ஸ்பெசிபிக்கா பாயிண்டா ஆண்டவரை பார்த்து கேட்போம். கள்ளன் பிசாசு என்னை சேதப்படுத்தக்கூடாது. நோய் என்கிற பிசாசு என்னை சேதப்படுத்தக்கூடாது. ஆண்டவரே, பொல்லாத ஆவி என்ற மனுஷன் என்னை சேதப்படுத்தக்கூடாது. என்னை குற்றுயிராக மாற்றக்கூடாது. என் வஸ்திரங்களை உரிந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவரே, என்னை காயப்படுத்த கூடாது. ஆண்டவரே, என் மேலே கிருபையா இருப்பீராக. என் மேலே கிருபையா இருப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்திரம் என்கிறது சபையை குறிக்கிறது, தேவனுடைய பாதத்தை குறிக்கிறது, தேவனுடைய பராமரிப்பை குறிக்கிறது, தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் தேவ பிரசன்னத்திற்குள்ள இருக்கீங்க. நீங்க சபைக்குள்ள இருக்கிறீங்க. தேவனுடைய மகிமைக்குள்ளாக இருக்கிறீர்கள். உங்கள் உயிர் போகாது. நீங்கள் குற்றுயிராக விடப்பட மாட்டீர்கள். நீங்கள் அறிந்து போக மாட்டீர்கள். சேதப்படுத்த மாட்டீர்கள். தேவன் உங்களை பலத்தினால் இடைகட்டுவார். இந்த வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணுவோம். அப்படியே நம்ம எல்லாரும் கர்த்தரை பந்திக்கு ஆயத்தம் அடைவோம். யார் இருக்கிறார்கள் அப்படியே ஹல்லேலூயா. கர்த்தரை பந்திக்கு ஆயத்தமார்கள் அப்படியே கரங்களை உயர்த்துங்கள். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே சத்தேடி வந்தி. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே சத்தேடி வந்தே. நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி. ஆமென். நன்றி உமக்கு நன்றி.